மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள்வாழி அருளிச்செயல்வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத் தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திருக்கண்ணபுரம் என்கிற திவ்ய தேசத்தை 10 பதிகங்களாலே அனுபவிக்கின்றார் திருமங்கை ஆழ்வார். ஒவ்வொரு பதிகத்திலும் அவருடைய அனுபவம் ஒவ்வொரு விதமாக மிகவும் விலட்சணமாக அமைந்துள்ளது என்பதை பார்த்து வருகிறோம். அதிலே கீழே பல திருமொழிகளிலே, அதாவது முதல் 5 திருமொழிகளிலே நாயக்கி பாவத்திலே அந்த திருக்கண்ணபுரத்தை எம்பெருமானை அனுபவித்தார். அதற்கு பிறகு கண்ணபுரம் நாம் தொழுதுமே என்றெல்லாம் அந்த எம்பெருமானை நாம் தொழுது சேவிப்போம் என்று நெஞ்சுக்கு உபதேசித்தார். அடுத்தபடியாக அந்த கண்ணபுரத்தினுடைய பெருமை, அங்கே எழுந்தருளிருக்கின்ற எம்பெருமானுடைய பெருமை, அதையெல்லாம் 8-10, 7 திருமொழியிலே மிக அற்புதமாக அனுபவித்தார். அடுத்தபடியாக 8-10 திருமொழி, இந்த திருமொழி மிகவும் விலட்சணமாக அமைந்துள்ளது. என்ன காரணம் என்றால், இதிலே 10 பாசுரங்கள் அமைந்துள்ளன இந்த பதிகத்திலே. இந்த 10 பாசுரங்களிலேயும் பகவானுடைய 10 அவதாரங்கள், அதாவது தசாவதாரங்கள் என்று சொல்லப்படுகின்ற முக்கியமான அவதாரங்கள், மத்ஸ்ய கூர்ம வராஹ, நரசிம்ம வாமனஹ, ராமோ ராமச்ச ராமச்ச கிருஷ்ணஹா கல்கீதி விஸ்வருதஹா என்று சொல்லப்படுகின்றபடி பகவானுடைய அவதாரங்கள், அவைகளிலே மிக முக்கியமானவை 10. எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கிறான் என்றாலும் கூட முக்கியமான அவதாரங்கள் 10 என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட 10 அவதாரங்களையும் இந்த 10 பாசுரங்களிலே, அதாவது ஒவ்வொரு பாசுரத்திலே ஓரோர் அவதாரம் என்கிற கணக்கிலே இப்படி ஒரு அனுபவத்தை செய்கின்றார். தசாவதார பாசுரம் என்னால் அது திருமங்கை ஆழ்வாருடைய இந்த திவ்ய பிரபந்தத்திலே மட்டும்தான் அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். மற்றைய ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய தசாவதாரங்களையும் பாடியிருந்தாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஓரோர் அவதாரங்களை அப்படி சொல்லியிருக்கிறார்களே தவிர, வரிசையாக இப்படி 10 பாசுரங்களிலே 10 அவதாரங்களை சொன்னது என்பது இவருடைய அருளிச் செயலிலே தான், திருமங்கை ஆழ்வாருடைய அருளிச் செயலிலே தான் நமக்கு காண கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம்தான், அதுவும் திருக்கண்ணபுரத்தை பற்றிய பதிகமாகவே அமைந்திருக்கின்றது. இந்த 10 பாசுரங்களிலே திருமங்கை ஆழ்வார் எம்பெருமானுடைய 10 அவதாரங்களை அனுபவிக்கிறார் என்று சொன்னால், முதல் பாசுரத்திலே எம்பெருமானுடைய மத்ஸ்யாவதாரத்தைத்தான் அனுபவிக்கின்றார். அதாவது மத்ஸ்யாவதாரம் என்பது வேதங்களையெல்லாம் மீட்டு கொடுப்பதற்காக ஒரு மீனுரு கொண்டு எம்பெருமான் அவதரித்தான் அல்லவா, அப்படி அவதரித்த எம்பெருமான் அவன் திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளிருக்கிறான் என்று நமக்கு காட்டி அருளுகிறார். வானோர் அளவும் முது முன்னீர் வளர்ந்த காலம் வலியுருவில் மீனாய் வந்து வியந்துய கொண்டா கண்டாமரை கண்ணன் ஆனா உருவினானாயன் அவனையம்மா விளவையருள் ஆனார் புறவில் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. மத்ஸ்யாவதாரம் எடுத்த எம்பெருமானை நான் கண்ணபுரத்திலே கண்டு கொண்டேன், கண்ணபுரத்திலே கண்டேன், கண்ணபுரத்திலே கொண்டேன் என்று ஆழ்வார் அருளி செய்கின்றார். மத்ஸ்யாவதாரம் எடுத்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், வானோரளவும் முதுமுன்னீர், தேவலோகம் அளவுக்கு உயர்ந்து விட்டதாம் அந்த சமுதிரத்தினுடைய தண்ணீர். அதாவது பெரிய பெருவெள்ளம் என்னால் அந்த வெள்ளம் எவ்வளவு தூரம் சென்றது என்னால் தேவருலகம் வரை அந்த வெள்ளம் இருந்தது, அதாவது பூமியினுடைய வெள்ளம் அவ்வளவு உயரம் இருந்தது. அதனால வானோரளவும் முது முன்னீர் வளர்ந்த காலம் என்று அந்த முன்னீர் வளர்ந்த காலம், முன்னீர் முது முன்னீர் என்னால் கடல் நீர், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் ஆகிய 3 நீர்களும் சேருமிடம் கடல் என்று சொல்லப்படுகின்றபடியினாலே கடலுக்கு முன்னீர் என்றே பெயர் உண்டு. அப்படிப்பட்ட அந்த முன்னீர், அந்த முன்னீர் எவ்வளவு தூரம் வளர்ந்தது என்றால் வானோரளவும் என்று சொல்லும்படியாக அப்படி ஆகாசமளவும் ஓங்கி இருந்ததாம். அந்த சமயத்திலே வலியுருவின் மீனாய் வந்து, மிகவும்
வலிமையான உருவை கொண்ட ஒரு மீனாக வந்தான் எம்பெருமான். அதாவது அசுரர்கள் பிரம்மாவினிடத்தில் இருந்த அந்த வேதங்களை எல்லாம் அபகரித்து கொண்டு போய்விட்டபடியினாலே அந்த அவர்கள் கடலுக்கு அடியிலே அதை ஒழித்து வைத்து விட்டார்கள். அப்பொழுது அந்த வேதங்களை மீட்டு கொடுக்க வேண்டும் என்றால் இவனும் கடலுக்கு அடியிலே செல்ல வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஒரு மீனாக சென்றான் என்று அப்படி புராணங்கள் தெரிவிக்கின்றன. அதை தெரிவிக்கின்றார், வலியுருவில் மீனாய் வந்து வியந்துய கொண்ட தண்டா, வியந்து எல்லாரும் வியந்து போற்றும்படியாக அந்த சமயத்திலே வேதங்களை மீட்டு கொடுத்து அப்படி பெரிய உபகாரத்தை செய்தான் என்று சொல்லி அவனை தன் தாமரை கண்ணன், அதாவது மிகவும் குளிர்ந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் என்று அவனுடைய கண்ணழகை அந்த மீனாயிருக்கிற காலத்திலேயும் அவனுடைய கண்ணழகை வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் யார் என்றால் ஆனாவுருவின் ஆனாயன். ஆனாயன் என்றால் கண்ணபிரான். அதாவது மத்ஸ்யாவதாரம் எடுத்த எம்பெருமான் தானே கண்ணபிரானாகவும் அவதரித்திருக்கிறான். ஆயினாலே அப்படிப்பட்ட அவனை ஆண் ஆயன் என்றால் அந்த பசுக்களை எல்லாம் மேய்க்கின்ற கண்ணபிரான் என்று ஆனாவுருவின் ஆனாயன். அவனை அம்மா விளைவயலுள், அவனை விளைவயலுள் என்றால் நன்றாக விளையக்கூடிய வயல்களை உடையதான அந்த கண்ணபுரம், அந்த கண்ணபுரம் கானாறு புறவின் கண்ணபுரத்து என்று அது சுற்றிலும் காட்டு பகுதிகளும் அமைந்திருக்கும் அல்லவா, அதனுடைய பக்கத்திலே இருக்கக்கூடிய கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேன் என்று அந்த எம்பெருமானை திருக்கண்ணபுரத்திலே தாம் கண்டு கொண்டதாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கின்றார். ஆக ஆனாவுருவின் ஆனாயன் அவனை அம்மா விளவயலுள் கானாறு புறவில் என்று அப்படி விளையெல்லாம் விளையக்கூடிய வயல்களை உடையத்தாய் கானார் புறவில் என்று காடுகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதாய் சோலைகள் இருக்கக்கூடியதாய் அப்படிப்பட்ட அந்த இடத்திலே எங்கே திருக்கண்ணபுரத்திலே அந்த மத்ஸ்யாவதாரம் எடுத்த எம்பெருமானை நான் கண்டு கொண்டேன் என்று தெரிவித்தார். அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரத்திலே கூர்மாவதாரம் என்கிற அவதாரத்தை வர்ணிக்கின்றார். மலங்கு விலங்கு நெடுவெள்ளம் மருகா அங்கோர் வரை நட்டு இலங்கு சோதியாரமுதம் எய்து மளவோராமையாய் விலங்கல் திரிய தடங்கடருள் சுமந்து கிடந்த வித்தகனை கலங்கள் முன்னீர் கண்ணபுரத்து அடியேன் கண்டு கொண்டேனே. திருக்கண்ணபுரத்திலே எம்பெருமானை கண்டு கொண்டேன். அவன் ஆர் என்றால் அவன்தான் கூர்மாவதாரம் எடுத்தவன். கூர்மம் என்னால் ஆமை. அது எதற்காக எடுக்கப்பட்டது என்னால் சரித்திரம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். அதாவது தேவர்கள் ஒரு துர்வாசர் என்கிற முனிவருடைய சாபத்தாலே தங்களுடைய செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டார்கள். அப்பொழுது அந்த செல்வத்தை எல்லாம் மீட்டு தருவதற்காக நீங்கள் போய் கடலை கடையுங்கள், உங்களுக்கு வேண்டிய செல்வம் கிடைக்கும் என்று அவன் சொல்ல உடனே மந்தரமலையை மத்தாக வைத்து வாசுகி என்கிற பாம்பை கயிறாக வைத்து தேவர்களும் அசுரர்களுமாக சேர்ந்து கடலை கடைய தொடங்குகிறார்கள். அப்படி கடைகின்ற பொழுது அந்த மலையானது பாரம் தாங்காமல் அந்த கடலுக்குள்ளேயே முழுகத் தொடங்கியது. உடனே பகவான் என்ன செய்தான், முழுகினால் எப்படி மத்தாக கொள்ள முடியும், ஆகினாலே தான் ஒரு ஆமையாய் சென்று தன்னுடைய முதுகிலே அந்த மலையை தாங்கினானாம். இதுதான் புராணத்திலே தெரிவிக்கப்படுகிற வரலாறு. அதை ஆழ்வார் எவ்வளவு அழகாக அருளி செய்கிறார் என்று பார்ப்போம். மலங்கு விலங்கு நெடுவெள்ளம் மருகா என்று எல்லா இடத்திலும் அப்படியே பெரியதாக அலையானது நெடுவெள்ளம் மருக அங்கோரு வரை நட்டு அங்கே ஒரு வரை ஒரு பெரிய மலை மந்தரமலையை மத்தாக நாட்டினார்கள். அப்பொழுது என்ன செய்தார்கள், இலங்கு சோதி ஆறுமுதம் எய்துமளவு. அவர்கள் அமிர்தத்தை அடையும் வரை இலங்கு சோதி ஆறமுதம் என்றால் அந்த அமுதம் அது மிகவும் ஆறமுதம் என்றால் மிகவும் உயர்ந்த அமுதம், அதை ஒருவன் உண்டானானால் அவனுக்கு மரணமே கிடையாது என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு அமிர்தத்தை தான் அவர்கள் இப்படி அந்த சமுத்திரத்தினுடைய நடுவிலே கை மந்தரமலையை நட்டு கடைகிறார்களே. அப்பொழுது அந்த அமிர்தம் கிடைப்பதற்காகத்தான் அவர்கள் கடலை கடைகிறார்கள். அப்பொழுது அது எய்தும் அளவு அந்த அமிர்தம் அவர்களுக்கு கிடைக்கும் வரை என்ன செய்தான் எம்பெருமான் என்றால் இலங்கு சோதி ஆரமுதம் எய்தும் அளவு ஓர் ஆமையாய் விலங்கல் திரியா. அந்த விலங்கல் என்னால் மலை, அது சமுத்திரத்திலே தடங்கடலுள் திரிய தடங்கடலுள் அமிழ்ந்து போக இருந்த பொழுது என்ன செய்தான் எம்பெருமான், சுமந்து கிடந்த வித்தகனை அந்த
மலையை தன்னுடைய முதுகாலே சுமந்து கொண்டிருந்தானா? அப்படி கலங்கள் முன்னீர் கண்ணபுரத்து, அப்படி எம்பெருமான் தாங்கிக் கொண்டிருந்த எம்பெருமானை நான் எங்கே கண்டேன் என்றால், கலங்கள் முன்னீர் என்று அந்த திருக்கண்ணபுரம் என்கிறது கடலுக்கு மிகவும் சமீபத்திலே இருக்கிறபடியினாலே அதை தெரிவிக்கின்றார். இங்கே கலங்கள் முன்னீர் கண்ணபுரம், கலங்கள் என்னால் மிகவும் கலங்கி இருக்கக்கூடியதாய், முன்னீர் ஏற்கனவே தெரிவித்தார் போலே ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் என்கின்ற அந்த தண்ணீர் எல்லாம் சேரக்கூடிய இடம் என்கிறபடியினாலே முன்னீர் என்று பெயர் உண்டு என்று சிலர் சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் என்னன்னா, முன்னீர் என்னாலே நீர் என்பதே முதன் முதலிலே வந்தது இல்லையா, பஞ்சபூதங்களை படைக்கின்ற பொழுது முதலிலே, அதாவது பூமிக்கு முன்னாலே படைக்கப்பட்டது ஜலமாகினாலே, அப்பயேவ சசர்ஜாத்தவ் என்ற பிரமாணத்தின்படி முதலிலே தண்ணீர் வந்தது, அதற்கு பிறகுதான் பூமி வந்தது என்று சிருஷ்டிக்ரமன் சொல்லியிருக்கிறபடியினாலேயும் அந்த கடல் நீருக்கு முன்னீர், அதாவது முன்னாலே உண்டாக்கப்பட்ட நீர் என்கிற காரணத்தினாலேயும் அது முன்னீர் என சொல்லப்படுகிறது. இப்படி எம்பெருமான் அந்த முன்னீரான, அதாவது கலங்கள் முன்னீர் கண்ணபுரம் என்று அந்த சமுத்திரத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடியதான திருக்கண்ணபுரம், அந்த திருக்கண்ணபுரத்திலே இந்த எம்பெருமானை நான் சேவித்தேன். எந்த எம்பெருமானை என்றால், அந்த சுமந்து கிடந்த வித்தகனை, அந்த மலையை சுமந்து கொண்டு நின்ற வித்தகனான அந்த எம்பெருமானை நான் அங்கே சேவித்தேன் என்று தெரிவிக்கின்றார். ஆ, இப்படி மத்ஸ்யாவதாரம் எடுத்த எம்பெருமான் அவனை திருக்கண்ணபுரத்திலே சேவித்தேன், கூர்மாவதாரம் எடுத்த எம்பெருமான் அவனை திருக்கண்ணபுரத்திலே சேவித்தேன் என்று இப்படி முதல் இரண்டு பாசுரங்களிலே, தசாவதாரத்திலே முதல் இரண்டு அவதாரங்களான மத்ஸ்ய கூர்ம அவதாரங்களுடைய விசேஷங்களை சொல்லி அப்படி அந்த கண்ணபுரத்து எம்பெருமானை சேவித்தேன் என்கிறார். இன்னும் மற்றுமுள்ள அவதாரங்களை மேலே பாசுரங்களிலே அனுபவிக்கின்றார், நாமும் தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம்.